காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. யா வந்திருக்கிற கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா, இவருக்கு பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட், இவரோட கெரியர்ல இல்ல விக்கெட். இவருக்கு அப்பா மேலனா ரொம்ப பாசம், அதனாலேயே மக்களுக்கு இவர் மேல ரொம்ப நேசம். படத்தோட டைட்டில் மட்டும் ராட்சசம் கிடையாது, இவரோட ஆக்டிங்குமே வந்துட்டு ராட்சசம் மாதிரி தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்டா சொல்லணும்னா, வெற்றி பறவையா இருக்கும் இந்த நீர் பறவைக்கு வணக்கம் தமிழா சார்பாக ஒரு வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா பயங்கரம் சந்தோஷமாவும் உற்சாகமாவும் இருக்கிறேன். ஒவ்வொரு படத்துக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கு, கரெக்டா? சோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஆக்டிங் கரியர் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும்னா 2009ல இருந்து இப்போ 2022 கம்ப்ளீட் ஆக போகுது, எப்படிங்க உங்களோட கரியர் க்ரோத்தை பாக்குறீங்க? இது வந்து ஒரு மேஜிக்கா தான் நான் பாக்குறேன். ஓகே, நான் சினிமாக்குள்ள வரும்போது எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லை, சினிமா பத்தி எதுவுமே தெரியாது. கேமரா வந்து அவ்வளோ க்ளோஸா பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெனிலா கபடிகள் படத்தப்போ தான். ஸோ ஃபஸ்ட்டு படம் பெரிய ஹிட் ஆச்சு, இதுதான் சினிமா அப்படின்னு நினச்சேன். செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபிலிம் வேர் மை பிக்கெஸ்ட் ஃப்ளாப்ஸ். இது வரைக்கும் நான் கொடுத்ததுலேயே செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபிலிம் தான் ஃப்ளாப். ஐயோ இதுதான் சினிமாவா அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு தப்பு பண்ணால் காணாமல் போயிடுவேன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஆரம்பித்த ஜேர்னி தான் குலினரி கூட்டம், ஜீவா, முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை, நீர்பருவி, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு அஞ்சாறு நல்ல படங்கள் கொடுத்தேன். அப்புறம் க்ரோ ஆகணும்னு நினச்சேன். அதுக்கு உண்டான முயற்சி தான் வேலை வந்துட்ட வெள்ளக்காரன் அந்த டைமில், சில்குவார்பட்டி சிங்கம், கதாநாயகன், கமர்ஷியலாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதோட முயற்சி. அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து ஒன்று கிடச்சிது, ராட்சசன். அது வந்து கமர்ஷியலாகவும் பயங்கர ஹிட் ஆச்சு, கண்டென்ட்டாகவும் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதுதான் நம்மளோட ரூட்டு அப்படின்னு சொல்லி, இனிமேல் இந்த ரூட்டில் போவோம், அதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர், இப்போ கட்டா குஸ்தி. இந்த ஜேர்னியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு லேர்னிங்காக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் நினச்ச விஷயங்களை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு படத்துலேயும் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான லேர்னிங் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் ஆடியன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு படமும் நான் வந்து கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸாக தான் கேட்பேன். ஸோ ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குமா இல்லையா அப்படின்னு தான் வந்து நான் யோசிப்பேன். அண்ட் அந்த ஒரு ஆர்வமும் அந்த தேடல் தான் வந்து என்னை ஒவ்வொரு வாட்டியும் வித்தியாசமான கடைகள் பண்ண வச்சுது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியண்ட் ஆகிட்டாங்க. அவங்கள வந்து நம்ம ஜெயிக்கணும், அவங்க மனசில் இடம் பிடிக்கணும்னா அவங்கள தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஜேர்னி வந்து ஒரு மேஜிக்காக தான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் வர படங்கள் மோகன்தாஸ், அப்புறம் ஆரியன், அதுக்கப்புறம் லால் சலாம், அதுக்கப்புறம் ராட்சசன் டைரக்டரோட மறுபடியும் சேர்ந்து படம் பண்ணுறேன். அப்புறம் என்ன ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இந்த ஷோவில் நான் உட்கார்ந்துருக்கிறேன் ரொம்ப வருஷம் முன்னாடி, திருப்பியும் அதே ஷோவில் இவ்வளோ விஷயங்களோட உட்கார்ந்துருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அண்ட் எப்படி சொல்கிறது, உள்ள ஒரு ஒரு கனவு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். நான் இப்போ இது நீங்கள் வந்து சொன்னதுனால நான் கேட்குறேன். ஃபெயிலியர்ஸ் பற்றி நீங்கள் வந்துட்டு சொல்லியிருந்தீங்களே, ஒரு ஆக்டர் வந்துட்டு விக்டரி மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்துட்டு ஒரு ஃபெயிலியர்ஸும் வந்துட்டு கடந்து தான் வருவாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஷ்ணு விஷால் அவங்களுக்கே மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை எனக்கு வந்து நானே மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து ஃபெயிலியர்ஸ் அனலைஸ் பண்ணுற ஒரு விதம் இருக்குல்ல, அது அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும். அந்த லேர்னிங்கை வந்து அப்ளிகேஷனாக மாறணும், அது மாறினா தான் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அந்த லேர்னிங்க்கும் அப்ளிகேஷனுக்கும் உண்டான ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப குரூஷியலான ஃபேஸு. ஏன்னா அதில் தான் நிறைய டவுட்ஸ் வரும், செல்ஃப் டவுட்ஸ் வரும். அண்ட் நான் பண்ணுறது ரைட்டா இல்லை தப்பா, இது கரெக்டாக நடக்குமா இல்லையா. ஒரு கதை கேட்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ஓகே இது கரெக்டாக நடக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த டிசிஷன் ரைட்டா இல்லையான்னு ரிலீஸ்க்கு அப்புறமா தான் தெரியும். அதோட கேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே நீங்கள் மேபி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டிசிஷன் எடுத்துருக்கலாம், வேறு வேறு படங்கள் கூட செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த அந்த ஒரு மூமெண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம் நம்ம, அதில் நம்ம பண்ணுறது ரைட்டாக இல்லையான்னு ஒரு விஷயம் வரும், அதுதான் குரூஷியலான ஃபேஸ். எனக்கு நான் அங்கே மோட்டிவேஷன் எப்படி கொடுத்துப்பேன் அப்படின்னா, டேய் இது வரைக்கும் வந்துட்டல்ல, சரி ஓகே தப்புன்ட்டேன், தப்புன்னா ஜெயிக்க முடியாதா, இல்லை தப்புன்னா அதை திருத்த முடியாதா, அதுதானே லைஃபு. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அங்கே தான் என்னோடய ஸ்போர்ட்ஸ் ஆட்டிடியூட் உள்ளே வருது. நீ ஒரு மேட்ச்சில் அவுட் ஆனால் அடுத்த மேட்ச் அவுட் ஆகிடுவேன் திருப்பி நினைப்பியா? இல்லை இல்லை,
போய் ஆடவில்ல அடிப்பில்ல, சரி ரெண்டு மேட்ச் அடிக்கல மூணு மேட்ச் அடிக்கல நாலாவது மேட்ச் போயிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன், நல்ல பேட்டிங் ஆடணும்னு ஆசைப்படுவேன், யாராக இருந்தாலும் நான் செஞ்சுரி அடிக்கணும்னு ஆசைப்படுவேன். அதே தான் இங்கேயும் பண்ணு, அப்ளை. அதுக்கு என்ன பண்ணோம், ஹோம்ஒர்க் பண்ணும். ஹோம்ஒர்க் என்ன, நான் பண்ணுறது ரைட்டாக இல்லையா, கதையை பற்றி யோசி, இல்லை டைரக்டரோட நிறைய பேசு, இல்லை அந்த டீமு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இல்லை எப்படி இது வந்து நம்ம ரைட்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது யோசி, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ன ஒரு உற்சாக கொடுக்க வைக்குதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் மோட்டிவேஷன் பற்றி நீங்கள் வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க, எப்படி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிப்பீங்க. ஆனால் அதே மாதிரி இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது, கண்ணாடி பார்த்து நீ வந்து இது பண்ணது பெரிய விஷயம்டா அப்படின்னு நீங்களே உங்களை எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணிப்பீங்க எந்த விஷயத்துக்காக? நான் வந்து போன வாட்டி இங்கே வரும்போது எஃப்ஐஆர் ரிலீஸு, அப்போது நான் சொன்னது நிறைய இடத்துல இன்டர்வியூஸில் என்னென்னா, எனக்கு 9 படம் ட்ராப் ஆச்சு ராட்சசனுக்கு அப்புறம், ஓகே 9 ஃபில்ம்ஸ். இப்போது நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், என் கையில் 9 படம் இருக்குது. ஸோ இப்போ நான் கண்ணாடியை பார்க்கும்போது உன்னை இவ்வளோ பேர் வந்து ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க, ஆனால் இன்னைக்கு வந்து நீ 9 படம் கையில் வச்சுருக்கிற, பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ சமீபத்தில் என்னை பார்த்துட்டு நான் அதை தான் சொல்கிறேன். அண்ட் லைஃப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஒரு சின்ன கதை சொல்லணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், பட் மேபி சில பேர் கேட்டிருக்கலாம், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் வந்து 10 வருஷம் கிரிக்கெட் ஆடினேன்னு சொன்னேன், இன்ஜுரி ஆச்சு விட்டேன், கிரிக்கெட் பார்க்கறது நிப்பாட்டிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கிரிக்கெட் எப்படின்னா பழைய லவர் மாதிரி, அதை பற்றி யோசிச்சா வலிக்கும் இல்லை மனசு, அதனால தான் கிரிக்கெட் அந்த டைமில் பார்க்கறத நிப்பாட்டிட்டேன். சினிமா முயற்சி ஆரம்பித்தேன், 6 வருஷம் கிடைக்கல, போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஸோ பயங்கர டவுனு லைஃப்பில், நம்ம வந்து கிட்டத்தட்ட டோட்டல் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போய் சேர்ந்தேன். எம்பிஏ படிச்சிருக்கேன், ஸோ வேலைக்கு போய் சேரும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, வீட்டுக்கு வந்தால் சிடு சிடுன்னு இருப்பேன் டெய்லி. அப்போது என் ஃப்ரெண்டு வந்து சேப்பாக்கில் மேட்ச் நடக்குது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, போய் பார்க்கலாம்னு சொன்னால் நான் வரவே மாட்டேன்னு. அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனான். உள்ளே போனோடனே என்னோடய ஜூனியர் ராபின் உத்தப்பா 6 அடிக்கிறான். 6 அடிச்சோடனே எனக்கு பயங்கர ஒரு ஃபீல், நம்ம ஆட வேண்டிய ஒரு இடம் இது, நம்ம என்ன இப்படி ஃபெயிலியராக இங்கே வந்து ஸ்டாண்ட்ஸில் உட்காந்துருக்கோம்னு சொல்லி அப்படியே சோகமாக போய் உட்காந்தேன். அப்படியே மேட்ச் பார்த்துட்ருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து பின்னாடி பயங்கர சத்தம், திரும்பி பார்த்தா ரஜினி சார் ஃபேமிலியோடு இருக்கிறாரு. முன்னாடி பார்த்தா கிரிக்கெட்டு 10 வருஷம் காலி ஃபெயிலியர், பின்னாடி பார்த்தா சினிமா 6 வருஷம் முயற்சி பண்ணேன் காலி ஃபெயிலியர். என்னால் உட்கார முடியல, ஏஞ்சி வீட்டுக்கு போய் பயணம் எங்கள் அப்பா கிட்டே அழுதேன். எங்கள் அப்பா கையை பிடிச்சி உடனே ஒரு விஷயத்த சொன்னார், வாழ்க்கையில் எது கிடைக்குதோ அதில் பெஸ்ட்டாக பண்ணு அப்படின்னு. அப்போது ஓகே அவர் சொன்னது, அடுத்த நாள் வந்து ஒர்க்கில் போய் பெஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு பேர் கிடைக்க ஆரம்பிச்சு. 20 நாள் தான் 20-30 நாள் தான் வேலை பார்த்துருக்கேன் நான். ஆனால் அந்த 4th 5th தான் இது நடந்தது. நெக்ஸ்ட் 20 டேஸ் எனக்கு ஒர்க்கில் பயங்கர அப்ரிசியேஷன் கிடச்சிது. ஓ அப்பா அப்பா சொன்னது கரெக்ட், ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது கட் பண்ணால் லால் சலாம் ரஜினி சாரோட கிரிக்கெட் பேஸ்ட் ஃபிலிம், நான் ஒரு கிரிக்கெட்டராக நடிக்கிறேன். ஸோ இது இருக்குல்ல ஜேர்னி, இந்த இந்த ஜேர்னி இருக்குல்ல, இது பரவாயில்ல, உனக்கு லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேடா, ஏதோ ஒன்று நல்லது பண்ணியிருக்கியா இல்லை என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்காக என்னன்னு தெரியல எனக்கு. யுவர் லைஃப் இஸ் கமிங் ஃபுல் சர்க்கிள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஃபுல் சர்க்கிள் வந்து ஏதோ என்னை காட்டுது, ஏதோ ஒன்று சொல்லுது. நான் கற்றுக்கின ஒரே ஒரு விஷயம் எங்கள் அப்பா அன்றைக்கி சொன்னது, எது பண்ணுறியோ முழு மனசோட லவ் பண்ணி ஃபுல் எஃபர்ட் போட்டுரு, கிடைக்கிதோ இல்லையோ ரெட்டாவது. அன்றைக்கி நான் கிரிக்கெட்டில் ஃபுல் எஃபர்ட் போட்டேன், சினிமா முயற்சியில் ஃபுல் எஃபர்ட் போட்டேன், சினிமா வந்த அப்புறமா ஃபுல் எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். ஒருவேளை அதனால் இது நடக்குதான்னு எனக்கு தெரியல, பட் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஒரு டெஸ்டினி கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் சூப்பர் ஸ்டார் கூட வந்துட்டு நடிக்கணும் அப்படின்ற, அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு சீன் வரணும்ப்பா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேமரா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். பட் ஆனால் உங்களோட படத்தில் வந்துட்டு அவர் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்கும்போது இதுதான் கதை, இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? இது என்றைக்கையாவது கனவுல நினச்சி பார்த்துருப்போமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது? சத்தியமாக நினச்சி பார்க்கல. அப்போது அதை அக்செப்ட் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அந்த மொமெண்ட், அந்த நாள் இருக்குல்ல, அந்த காலையில் பூஜைக்கு போனோம் அந்த படத்தோட பூஜைக்கு, இது உண்மையாகவே நடக்குதா இல்லை ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு படத்துலலாம் ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நடக்குதான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது, பயங்கரமான தன்னம்பிக்கை கொடுத்தது. என்னென்னா நீ ஸ்லோவாக போயிட்டுருக்குற ஓகே, ஆனால் நீ போகிற பாதை இருக்குல்ல அது கரெக்டாக தான்டா இருக்குது, இப்படியே இரு, கரெக்டாக பண்ணு, கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணு, டோன்ட் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட். இன்றைக்கி வந்து இந்த இடம் உனக்கு கிடச்சிருக்கா, அதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் தான். அவங்கள என்றைக்குமே நீ வந்து கம்மியாக இடம் போட்டுறாத, அவங்கள என்றைக்குமே உன்னோட சுப்பீரியர்,
அவங்களோட பிரெயின் படம் பார்க்கும்போது உன்னோட 10 times ஜாஸ்தியாக வேலை செய்யுது, அது மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே இரு அப்படிங்கிறதா நான் ஐ ரியலைஸ் தட். பா சூப்பர். இப்போ ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வந்துட்டு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்துட்டு ஹைலைட்டாக இருந்ததுன்னா கை தட்டுவோம். இங்கே ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு ஒரு ஆன்சருமே வந்துட்டு பயங்கர ஹைலைட்டாக தான் இருக்குது. சூப்பர். அதாவது கிரிக்கெட்டில் மட்டும் 6-4 நீங்கள் அடிக்க மாட்டீங்க, இந்த ஆன்சர்ஸ்லையும் நீங்கள் 6-4 இருந்தால் எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு அடிச்சுட்டே இருக்கீங்க. பட் ஆனால் இந்த பாயிண்டில் நான் வந்துட்டு ஒருத்தரை பற்றி பேசணும். அப்பா, எந்த இடத்துலும் வந்து அப்பாவை பற்றி சொன்னாலே நீங்கள் வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிடுறீங்க, எவ்வளோ சப்போர்ட் அப்பா? இல்லை, அது வார்த்தைகளில் என்னால் சொல்ல முடியாது. அதான் நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், என்னால் இப்படி ஒரு அப்பாவாக இருக்க முடியுமா என் பையனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜேர்னி. ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பையனாக இருந்து நான் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஆடணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களோட சர்க்கிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, கொஞ்சம் படித்தவங்க. அவங்களாம் எங்கள் அப்பா கிட்டே சொல்லுவாங்க, என்னென்னா என்ன பண்ணிகிட்ருக்கிற நீ, உன் பையனை வந்து இப்படி அவனோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், இல்லை என் பையனுக்கு என்ன ஆசையோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவார் அப்பா. அண்ட் இன்னைக்கு அதே யாரெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட இதெல்லாம் சொன்னாங்களோ அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் அப்பாவை இன்னைக்கு பாராட்டி, பரவாயில்லடா நீ சாதிச்சிட்ட, உன் பையனை வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டடா அப்படிங்கிறாங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். ஓகே, அதாவது ரீல்ல நீங்க வந்துட்டு ஹீரோ, ரியல் லைஃப்ல வந்துட்டு உங்க அப்பா தான் ஹீரோ. சூப்பர். அண்ட் வந்து உங்க அப்பா பெரிய போலீஸ் ஆபீசர்னா எல்லாருக்குமே தெரியும். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எங்கேயாவது மாட்டும் போது மச்சான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்லைனா ஒரு பெரிய இடத்துல இவரோட பையன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மென்ஷன் கிடைக்கும் போது, ரிவீல் ஆகும் போது எப்படி இருந்தது? ஒரு இன்சிடென்ட் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. எம்பிஏ நான் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணேன், ஏன்னா நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் போகல 4 மாதம். 4 மாதத்துக்கு அப்புறம் தான் காலேஜ் போகும்போது ஒரு ப்ரொஃபஸர் பயங்கரமாக திட்டாரு, என்ன நீங்களாம் போய் விளையாடுவீங்க, நாங்களாம் உங்களுக்கு வந்து 4 மாதம் கழிச்சு வரும்போது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு கச்சாமச்சான் திட்டாரு. நான் வீட்டுக்கு போய், அப்பா நான் காலேஜ் போகல, நான் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிஎஸ்சி கரஸ்பாண்டன்ஸ் சேர்ந்தேன். ஸோ காலேஜ் லைஃப் பார்க்கல. பிஎஸ்சி கரஸ்பாண்டன்ஸ் முடிச்சுட்டு நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் நான் எம்எஸ்சி சேர்ந்தேன் கம்ப்யூட்டர்ஸ். அது டிஸ்கண்டினியூ பண்ணி, சரி நான் சொன்னேன் தெரியுமா, எம்பிஏ முடித்தேன், சரி போய் படிக்கலாம்னு சொல்லி தான் சீரியஸாக எம்பிஏ போய் படிக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் காலேஜ் போகிறேன். ஓகே. காலேஜ் போகும்போது அந்த காலேஜ் அட்மாஸ்ஃபியர் நான் பார்த்தே இல்லை, எம்பிஏ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ என்னன்னா, யார்கிட்ட நம்ம யாருன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதம் மெயின்டைன் பண்ணேன். எல்லோரும் கூட சூப்பர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அது என்னன்னு தெரில, யாருக்கு தெரிஞ்சது தெரில, 2 மாதம் கழிச்சு யாருக்கும் தெரிஞ்சிச்சு கிளாஸ்ல. இந்த மாதிரி அப்பா வந்து அப்போ எனக்கு தெரிஞ்சு ஐஜி. ஓகே. ஸோ அது தெரிஞ்ச உடனே நீங்க நம்ப மாட்டீங்க, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரோட பிஹேவியரே என்கிட்ட மாறிடுச்சு. பாதி பேர் ஒதுங்கிட்டாங்க, பாதி பேர் க்ளோஸ் ஆயிட்டாங்க இல்லாதவங்க. எனக்கு உண்மை புரியல என்ன நடக்குது. நான் ரொம்ப பொத்தி பொத்தி அதை வச்சிருந்தேன். அண்டு அப்போ ரியலைஸ் ஆச்சு, இது என்னடா, இது யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இதில், யார் இல்லை, யார் எதுக்காக பழகிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ரொம்பவே ஞாபகம் இருக்கு, ஏன்னா நான் அது ரொம்ப எஃபர்ட் போட்டு பொத்தி வைக்கணும்னு பார்த்தேன். சரி, நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்கிறீங்கள, எப்பயாச்சும் நீங்கள் மாட்டி இருக்கீங்களா? நீங்கள் மாட்டி அதான் அதுக்கு வரேன் நான். வரீங்களா? அவருக்கு வரேன். இருக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க என்னொன்று, ஃப்ரெண்ட்ஸ் மாட்டினா ஃபோன் பண்ணுவாங்களா அப்படின்னா, அந்த காலத்தில் லேண்ட்லைன் தான், ஸோ பெரிய பிரச்சனை இருக்காது, யாரும் டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ண முடியாது. பட் அப்பா வந்து இப்போது நான் சினிமாவுக்கு வந்த அப்புறமா, சினிமாவுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் எனக்கு நடக்கலை. ஓகே. சினிமா வந்த அப்புறமா நிறைய நடந்தது. குட்டி குட்டி நிறைய பேர் சினிமாவில், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏகப்பட்ட பேர் சின்ன 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 பிரச்சனையில் மாட்டும் போது கூடுவாங்க. அது ஜெனூனாக இருந்தால் அப்பா ஹெல்ப் பண்ணுவார், ஜெனூனாக இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியுமோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவார். இதுதான் வந்து எங்கள் அப்பா பண்ணுது. நான் மாட்டும் போது நான் ரொம்ப கிளியராக இருப்பேங்க, சரண்டர் பண்ணிடுவேன். இப்போ ஏன்னா நான் சின்ன சின்னதாக மாட்டியிருக்கேன். எப்படின்னா, ஒரு நாள் ஏர்லி மார்னிங் வந்து நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் கிரிக்கெட் கிரவுண்டு, கிரிக்கெட் ஆடும்போது ஒரு சிக்னலில் நிப்பாட்டாமல் போயிட்டேன். சிக்னல் நிப்பாடம் போன உடனே அப்படியே ஓர கட்டிட்டாங்க. தெரிஞ்சு ஒரு மார்னிங்காக தான் இருக்கும், நான் எதிர்பார்க்கல அங்கே போலீஸ் இருப்பாங்க இல்லை சிக்னல் இருக்கணும், டைம் ஆயிடுச்சு, கிரவுண்டுக்கு லேட் ஆகிட்டு இருந்தேன்.
அப்போ ஓவர் மாண்டி பாடினோடனே எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, நான் அப்படியே எடுத்தோடனே லைசன்ஸ் இறங்கி நின்று லைசன்ஸ் கொடுத்தேன். அந்த லைசன்ஸ் பார்த்தாங்க, ஆப்பா இப்படிலாம் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா, சாரி கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தால் தான் போயிட்டேன், சரி ஃபைன் கட்டணும்னா ஓகேங்க ஃபைன் கட்டிடுறேன் அப்படின்னு. அந்த லைசன்ஸில் வந்து டிஐஜி குவார்ட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தோடனே டிஐஜி குவார்ட்டர்ஸ் அப்படின்னு உடனே, ஆமாம் சார் அப்பா வந்து டிஐஜியாக இருக்கிறாரு. ஓ இதையே முன்னாடி சொல்ல, இல்லை இல்லை சார் நான் ஃபைன் கட்டிட்டு போகிறேன், இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாட்டி பாட்டு ஓட்டுங்க இப்படி பண்ணாதீங்க, ஓகேங்க தேங்க்யூ. ஸோ நான் எப்போவுமே என்னென்னா அந்த மாதிரி தப்பு நடந்துட்டாலே ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துடுறேன். ஏன்னா எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணாலும் சரி எனக்கு வந்து கெட்ட பேர் சம்பாரிச்சு கொடுத்துறாதுன்னு சொல்லுவார், நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இருக்குங்க. அக்செப்டன்ஸ் இஸ் த பிக்கெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். குட் ஆர் பேட் ஃபெயிலியராக அக்செப்ட் பண்ணுங்க, குட்டாக அக்செப்ட் பண்ணுங்க, அக்செப்டன்ஸ் அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க வெளியே, அதனால் வந்துட்டு அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸோடு நீங்கள் வந்துட்டு பூந்து விளையாடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சொன்ன மாதிரி தான் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் சொன்னீங்க, அதே சமயத்தில் படிப்பும் விடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. தி ஷோஸ் அப்பா வந்துட்டு உங்களை எப்படி வளர்த்துருக்காரு அப்படின்ற ஒரு ஃபேக்டர், அதுக்கே ஒரு மிகப்பெரிய. ஓகே அண்ட் கம்மிங் பேக் டு யுவர் பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீர் பறவைனா அப்படி ஆல்கோஹாலிக் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படி நடிச்சிருப்பீங்க. இந்த பக்கம் அந்த காப் ஸ்டோரி ராட்சசன்ல ஒரு பர்ஃபெக்டாக இப்போ பயங்கரமான காப் இல்லை அப்படின்னு, இன்னொரு பக்கம் வெனிலா கபடி கூடல பார்த்தா அப்படியே அந்த ஊர்க்கார பையன் மாதிரியே இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு கதையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் உங்கள் கேரக்டரில் நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கட்டா குஸ்தியில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? ஃபேமிலிஸ் வந்து எப்போவுமே அவங்களுக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பெரிய விக்ட்ரியாக மாறும். இந்த படத்தில் அது இருக்குது. கட்டா குஸ்தின்னு ஒன்று எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம்னு நினைப்பாங்க, அது கிடையாது. இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. நீங்கள் சிரிப்பீங்க, நீங்கள் கைத்தட்டுவீங்க, விசில் அடிப்பீங்க, லைட்டாக இமோஷன் வரும் உங்களுக்கு, லைட்டாக கண்ணீர் வரும். கடைசியில் படத்துலேருந்து வெளியே போகும்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஜீவா படத்தில் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டு சீனில் அப்படியே நீங்கள் ஜெயிச்ச உடனே கிரவுண்டை சுற்றி ஓடுவீங்க, ஓகேங்களா? இதனால தான் நான் இது கேட்கணும்னு இருந்தேன். அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம். உங்களுக்கு வந்துட்டு எந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு பயோபிக் நான் வந்துட்டு நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுன்னா யாரோட பயோபிக்கில் நீங்கள் வந்துட்டு நடிப்பீங்க? மெயினாக கிரிக்கெட். சி நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் பயோபிக்ங்கிறது, இப்போ நான் தமிழில் நடிக்கிறேன் அப்படின்னா இட் ஷுட் பி நம்ம ஊருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தராக இருக்கணும், அப்போதான் அது ஒர்த்து. இது தெரியல, நான் வந்து இந்தியன் டீமில் ஆடுற ஒருத்தரோட பயோபிக்கில் நடித்தேன்னா நம்ம ஊரில் அதை ரிலேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. ஸோ நான் அது வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த் சார் இருக்கார்ல, அவரோட பயோபிக்கில் நடிக்கணும் பயங்கர ஆசை. ஏன்னா என்னோடய நான் ஆடும்போது சின்ன வயசில் அவரோட சன் தான் கேப்டன், நான் தான் வைஸ் கேப்டன். ஆதித்ய ஸ்ரீகாந்த் அவர் பேர், அவர் தான் கேப்டனாக இருப்பார், நான் தான் வைஸ் கேப்டனாக இருப்பேன். ஸோ நிறைய தெரியும் அவங்க அப்பா பற்றி எனக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் ஆஃப் த ஃபீல்ட் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். செம்ம கேரக்டர் அவர், செம்ம எனர்ஜி. அவரோட பயோபிக் எடுத்தால் எனக்கு பயங்கர ஆசை, அதில் நடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. சூப்பர். ஓகே அண்ட் 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம வணக்கம் தமிழாக்கு நீங்கள் வந்திருந்தீங்க, அப்போ வந்து ஒரு பயங்கர கோலோட வந்து அச்சீவ் பண்ணி வந்து உட்காந்துருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இயர் எண்ட் முடியுது. ஸோ இந்த டைம் என்ன கோல் வச்சிருக்கீங்க நியூ இயருக்கு? லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இட் வாஸ் ஃபிட்னஸ். இப்போ அதான் வருஷத்துக்கு 2 படம் வரணும்னு எனக்கு ஆசை. இந்த வருஷம் அது பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கேப் வரும், ஒவ்வொரு படத்துக்கு ஒரு கேப் வரும், வந்துட்டே இருக்கும், அது என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என் கரியரில் இது செகண்ட் டைம் தான் நடக்குது, ஒரே வருஷத்தில் 2 படம் வர்றதுங்கிறது. இனிமே 3 வருஷத்துக்கு இல்லை அடுத்த 4 வருஷத்துக்கு எனக்கு வருஷத்துக்கு மினிமம் 2 ஃபில்ம்ஸ் வரணும். ஸோ இந்த வருஷம் அது சாதிச்சிட்டேன். அடுத்த வருஷம் 3 ரிலீஸ் இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் 4 ரிலீஸ். கடல் புண்ணியத்தில் அந்த ரைட் ட்ராக். ஏன்னா விஷ்ணு விஷால் அவர்கள்னாலே டிசம்பரில் ஏதோ ஒன்று பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்களை பற்றி எப்போவுமே ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாக் வந்து பரபரப்பாகவே இருக்கும் எல்லா இடத்துலையுமே, அது வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். பட் எப்படி நீங்கள் அதையும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இந்த பக்கம் வந்து கரியரும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எப்படி? முன்னாடி என்னை பற்றி யாருமே பேசலை, அட்லீஸ்ட் பேசுகிறாங்களே அதுவே சந்தோஷம். நல்லதோ கெட்டதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, நான் யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணலை, எந்த ஹார்ம் பண்ணலை, தெரியாமல் எனக்கு தெரியாது, தெரிஞ்சு நான் யாருக்குமே பண்ணலை. நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ, நானும் ஜெயிக்கணும், மற்றவங்களும் ஜெயிக்கணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி நினச்சி தான் உழைக்கிறேன். இதில் நல்லதும் பேசுகிறாங்கல்ல, கெட்டதும் பேசுவாங்க, இதுதான் அக்செப்டன்ஸ் தான். அந்த இனிஷியலாக
வலிக்கும். அதுக்கப்புறம் ஓகே இப்படி தான் இருக்க போகுது லைஃபு, நம்ம ஒரு ஒருத்தர்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் நான் இன்றைக்குமே எதுவாக இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லுவேன், டைம் எடுத்து சொல்வேன். அன்னைக்கு சொல்லனாலும் கொஞ்ச நாள் கழித்து சொல்வேன், ஆனால் ஒரு வாட்டி கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளை பற்றி தெரியணும், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத சொல்லணும். நம்ம சைலன்ஸுங்கிறது ரைட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் இருக்கிறது ரைட்டாக இருக்கலாம் சில பேருக்கு, பட் நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு பதில் வேணும்ல. ஒருவேளை அவங்களுக்கு அந்த பதில் கரெக்டாக தோணுச்சு அப்படின்னா அவங்க ஓகே வெரி குட் பரவாயில்ல பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்வாங்க. ஸோ நான் ஒரு வாட்டி எனக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என் சைடை. அதுக்கப்புறம் ஏற்றுக்கணுமா ஏற்றக்கூடாதாங்கிறது மற்றவங்களோட இஷ்டம். இன்னொன்று எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணி பேச தெரியாது, எதுவாக இருந்தாலும் பேசிடுவேன். அது ஒரு பிரச்சனை இருக்குது, அதனாலையும் நிறைய பிரச்சனைகள் வரும் லைஃப்லேயும் வரும். இப்போ ஆப்வியஸ்லி மீடியாவில் இருக்கிறதா என்னமோ ஜாஸ்தியாக வரும், அந்த பிரச்சனையும் எனக்கு இருக்குது. இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நான். ஆனால் நான் போய் தூங்கும்போது எனக்கு நல்ல தூக்கம் வருது. என்னென்னா நான் நேர்மையாக தான் இருக்கிறேன்ப்பா, பரவாயில்ல. அந்த ஒரு தூக்கம் தான் எனக்கு முக்கியன்றேன் நான். இல்லை டு பி ஆனஸ்டாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, இந்த வருஷம் ரெண்டு ப்ராஜெக்ட் நான் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு, நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு 3, அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு 4 ப்ராஜெக்ட்ஸு அப்படின்ட்டு அப்படியே ஒரு அப்டேட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃபேன்ஸுக்கு வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அடுத்த ரிலீஸ் மோகன்தாஸ், நான் வந்து ஒரு ஆன்டி ஹீரோவாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஷேட் இருக்கும் படம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து ஆரியன் என் பையனோட பேர், அவர் பேரில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லால் சலாம், அப்புறம் ராட்சசன் டைரக்டரோட மறுபடியும் சேர்ந்து 3வது டைம் காம்பினேஷன். வெரி குட். இது எதுக்காக கேட்டோம் பார்த்தீங்கன்னா, செம்ம பெரிய ஹிட்டு ராட்சசன் உங்களுக்கு, ஓகேங்களா? அது தாண்டி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு எடுத்திருக்கீங்க, அது மைட் வந்துட்டு ஹிட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அது கடந்து வந்த ஒரு சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் ராட்சசன் நெக்ஸ்ட் எப்படா இந்த காம்போ வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல டுவர்ட்ஸ் ஃபேன்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ஃபில்ம், காம்பினேஷன் ஒரு டைரக்டர் காம்போன்னு சொல்ல தெரியுமா, இதுதான் என் கரியரில் கிடைச்ச எனக்கு ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் டைரக்டர் காம்பினேஷன் ஃபில்ம். சூப்பர். அது வந்துட்டு எங்க எல்லாரோட ஃபேவரட் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். தேங்க்யூ. அண்ட் உங்க ஃபேன்ஸ்க்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா உங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க, அவங்களுக்காக ஒரு சில இல்லை, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் போட்டியில் ஜெயிப்பேனா இல்லைன்னு தெரியல, ஆனால் நான் போட்டியில் கண்டிப்பாக இருப்பேன், அவ்வளோ நாள் இருப்பேங்கிறது எனக்கு தெரியும். அது காரணம் என் ஃபேன்ஸ் தான். அவங்க இப்போ தான் அந்த ஃபேன்ஸ் வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் இவ்வளோ வருஷம் நான் அது யூஸ் பண்ணது கிடையாது, இப்போ தான் எனக்கே அந்த ஃபீலிங் வருது. இருக்காங்க, கொஞ்சம் இருக்காங்க நமக்கும் அப்படின்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, ஒரு படம் வரும்போது இது போய் பார்க்கலாம் அப்படின்னு, அது இன்னமும் அந்த நம்பிக்கையை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். விஷ்ணு படம்னா போய் பார்க்கலாம்ப்பா, விஷ்ணு படம்னா போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு வரணும். விஷ்ணு படமாக கண்ணு மூடி டிக்கெட்டை புக் பண்ணோம்ப்பா, அது வரைக்கும் நான் உழைக்கணும், அதுக்கப்புறம் இன்னமும் ஜாஸ்தியாக உழைக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், பிகாஸ் லைக் ஐ செட், அவங்க தான் காரணம். நான் இன்றைக்கி திருப்பியும் இவ்வளோ வருஷம் கழித்து இந்த ஷோவில் மறுபடியும் உட்காந்து பேசுகிறேன்னா அவங்க தான் காரணம். நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க, நானும் காணாமல் போயிருப்பேன், பட் அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற லவ்னால தான் இங்கே இருக்கிறேன். சூப்பர். உங்கள் ப்ளூ பிரிண்ட் பக்காவாக இருக்கு, நினைச்சது எல்லாமே நடந்துடும். சூப்பர். தேங்க்யூ. ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் அதான் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, கடல்ல வந்துட்டு நான் குதிக்கணும், ஃபர்ஸ்ட் நீச்சல் கத்துக்கணும் அப்படின்ற. இப்போ நீங்க வந்து நீச்சல அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இனி இங்க இருந்து போவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. இட் வாஸ் சோ நைஸ். எனக்கு இந்த இன்டர்வியூ, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, இந்த இன்டர்வியூ செஷன் மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் இவர் என்னடா சொல்ல வர, இந்த தலையோட படம் எல்லாம் வந்துருச்சுன்னா அப்படியே கை தட்டுவோம்ல, ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கும். அதே மாதிரிதான் உங்களோட ஆன்சர்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் இருந்தது. Thank you so much for that. Thank you. கண்டிப்பா போய் படம் பாருங்க. ஐயோ கண்டிப்பா. சோ இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு thank you so much. Thank you. And உங்களுக்கு லெவிஸ் இன்ஸ்டன்ட் காபி வழங்கும் ஒரு gift hamper. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷ்ணு விஷால் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க, நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி வேறொரு வணக்கம் தமிழால உங்க எல்லாருமே வந்து மீட் பண்றோம். Until then, it's bye-bye from Aarthi Subhash and Nikki. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டன் ரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டன்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.